கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார் என்ற பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு ஆவியோடும் அவரை அவர் நாமத்தை உயர்த்துவோம். செங்கடலை நீ பிளந்து உந்த ஜனங்களை நாட்டத்தி சென்றி, செங்கடலை நீ பிளந்து உந்த ஜனங்களை நாட்டத்தி சென்றி, நீ தள்ளவர் சர்வ வல்லவர் என்று வாக்கு மாறாதவர், நீ தள்ளவர் சர்வ வல்லவர் என்று வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார், அவர் நாமத்தை உயர்த்துவோமா. உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் உமக்கொப்பானவர் இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார், இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார், இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார், இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார், கண்மலையை நீ பிளந்து உந்த ஜனங்களின் தேவன் பெரியவர் நம்புறவங்க மாத்திரம் கைகளை உயர்த்தி ஹல்லேலூயான்னு சொல்லுங்க. அவரை போன்ற தெய்வம் இல்லை. அமேன்.
அவர் நம் குற்றங்களை எல்லாம் மன்னித்திருக்கிறார். தமது இரத்தத்தாலே கழுவி நம்மை நீதிமான்களாக்கி இருக்கிறார். கிருபை இரக்கங்களால் அனுதினமும் நம்மை முடிசூட்டி நடத்தி இருக்கிறார். ஆமென். நம் ஜீவனோடு இருக்கிறோன்னா அதுக்கு யார் தான் காரணம்? நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்து தான் காரணம். அதை உணர்ந்தவர்களாய் ஒரு நன்றி நிறைந்த இருதயத்தோடு எதை பற்றியும் யோசிக்காதீங்க. இங்கே தேவன் நமக்கு ஆராதிக்கிறதற்கென்று ஒரு ஸ்தலத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இங்கே அவர் நாமத்தை உயர்த்துவதற்காக நம்மை அழைத்து ஜீவனோடு வைத்து இங்கே கொண்டு வந்திருக்கிறார். அந்த சிந்தை மாத்திரம் வச்சு யாரை பற்றியும் யோசிக்காமல் எவ்வளவு பலத்தோடு எவ்வளவு அவருக்கு முழு இருதயத்தோடு ஆராதனை செய்யப்படுமோ அந்த ஆராதனை அவருக்கு நேராக ஏறிடுங்கள். தேவன் கொடுத்த இந்த பாக்கியத்தை நாம் பயன்படுத்தி கொள்வோம். 175th பாடல், ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே என்ற பாடலை பாடுவோம். உங்கள் ஆத்துமா சோர்வோடு இருந்துச்சுன்னா, கலக்கத்தோடு இருந்ததுன்னா உங்கள் ஆத்துமாவை பார்த்து சொல்லுங்க, நீ கலங்காத, நீ திகையாத. அடிக்கடி தாவீதுக்கு இந்த பழக்கம் இருந்தது. தன் ஆத்துமா சோர்ந்து போகும்போதெல்லாம் அவரே தன் ஆத்துமாவை தேற்றி கொண்டிருந்தார். அதுபோல நாமும் நம் ஆத்துமாவை பார்த்து சொல்வோமா, நீ முழு உள்ளத்தோடு முழு இருதயத்தோடு அவருக்கு நன்றி சொல்லு, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே என்று சொல்லி பாடுவோம். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகளை நீ ஒரு நாளும் மறவாதே, என் கர்த்தர் செய்த நன்மைகளை நீ ஒரு நாளும் மறவாதே. சொல்லு முழு உள்ளத்தோடு, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, படுகூழி நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே, படுகூழி நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. என் கர்த்தர் செய்த செய்த நன்மைகளை நீ ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. மணி மூடி சூட்டுகின்ற தம் கிருபை இரக்கங்களா, மணி மூடி சூட்டுகின்ற வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். அவர் திருப்தியாக்கி நடத்துவார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால்
நீ ஒரு நாளும் மறவாதே என் கர்த்தர் செய்த நன்மைகளை நீ ஒரு நாளும் மறவாதே என் கர்த்தர் செய்த நன்மைகளை நீ ஒரு நாளும் மறவாதே என் கர்த்தர் செய்த தேவன் நம் தனிமையிலே அவர் துணையா இருந்திருக்கிறார் அப்படி சொல்றவங்க மாத்திரம் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலுயா சொல்லுங்களேன். நான் கூப்பிடும் போது அவர் எனக்கு பதில் கொடுத்திருக்கிறார்னு சொல்றவங்க அல்லேலுயா சொல்லுங்களேன். என்னை அவர் தனியா விடவே இல்லைன்னு சொல்றவங்க மாத்திரம் ஒரு அல்லேலுயா சொல்லுங்க. அல்லேலுயா ஹல்லேலுயா. 1177வது பாடல். ஆமென். தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல். இதற்கு ஈடா என்ன தருவேன் நான், இதற்கு ஈடா என்ன தருவேன் நான், இதற்கு ஈடா என்ன தருவேன் நான், இதற்கு ஈடா என்ன தருவேன். தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ.
கர்த்தனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை பாசம் என்மே, எத்தனை அன்பு என்மே, எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மே, இதற்கு ஈட என்ன தருவேன் நான், இதற்கு ஈட என்ன தருவேன் நான், இதற்கு ஈட என்ன தருவேன் நான், இதற்கு ஈட என்ன தருவேன் நான். சோர்ந்து போகும் நேரங்கள் எல்லாம் மார்போடு அணைத்து கொண்டே, கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே, எனக்கு ஆறுதல் தந்தீங்களே, திகைக்க விடவில்லை, கணக்கில் திகைக்க விடவில்லை, ஆறுதலை கொடுத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே. ஆயத்தனை அன்பு என்மே, எத்தனை பாசம் என்மே, பாசம் என்மேல், இதற்கு ஈடா என்ன தருவேன் நான், இதற்கு ஈடா என்ன தருவேன் நான், இதற்கு ஈடா என்ன தருவேன் நான், இதற்கு ஈடா என்ன தருவேன் நான். உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே, உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே, கடுமாறும் வேளையிலெல்லாம் தகப்பனும் போல் சுமந்து சென்றீரே, தடுமாறும் போல் சுமந்து சென்றீரே. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடா என்ன தருவேனா, இதற்கு ஈடா என்ன தருவேனா, இதற்கு ஈடா என்ன தருவேனா, இதற்கு ஈடா என்ன தருவேனான். தனிமையின் பாறையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ, தனிமையின் பாறையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடா என்ன தருவேன் நான், இதற்கு ஈடா என்ன தருவேன் நான், என்ன தருவேன். பைபிள் இப்படி ஒரு வசனம் இருக்கு, நான் ஏசாவையோ வெறுத்தேன், ஆனால் அப்படி யாக்கோபையோ என்ன செய்தார், நேசித்து வழி நடத்தினார். அது போலதான் நம்ம கூட பிறந்தவங்க இருக்கலாம், நம்ம சுற்றி இருக்கிறவங்களா இருக்கலாம், எத்தனையோ பேர் கொடுக்கூடாது ஸ்லாக்கியம், ஆனால் எத்தனாகிய யாக்கோபை போன்ற நமக்கு இந்த ஸ்லாக்கியம் கிடைச்சிருக்கு. அதை நம்ம உணர்ந்து பாடுவோம் அப்படின்னா நிச்சயமாய் நம்ம சிந்தை வேற எங்குமே போகாது. ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல்,
இதற்கு ஈடா என்ன தருவோம் அப்பா என்ன தருவோம் ராஜா என்ன கொடுக்க முடியும் அப்பா இதற்கு ஈடா என்ன தருவே நான் இதற்கு ஈடா என்ன தருவே நான் இதற்கு ஈடா நாங்கள் எங்களையே தருகிறோம் இதற்கு ஈடா என்ன தருவே நான் தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ சுமந்ததை நான் மறப்பேனோ தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ சுமந்ததை நான் மறப்பேனோ சமூகத்திலே அப்படியே முழங்கால் படியிட்டு முடியாதவங்க எழுந்து நின்று அப்படியே அவருக்கு நன்றி வழங்கி செலுத்துவோமா ஆண்டவரே எங்களை நீர் ஆசீர்வதித்து மகிழ்விக்க நினைக்கிறீரே ராஜா அப்பா இதற்கான பாத்திரர்கள் நாங்கள் அல்ல தகப்பனே அப்பா உம்முடைய அளவில்லாத கிருபை எங்களை ஜீவனோடு வைத்திருக்கிறது ராஜா எங்கள் ஆத்துமாவுக்கு முன்பாக விலையேற பெற்றதா இருக்கிறதே தகப்பனே மண்ணான எங்கள் மீது நீர் நினைவாக இருக்கிறீரே எங்களை ஆசீர்வதிப்பதற்காக எங்களுடனே இருக்கிறீரே ராஜா எங்கள் வழிகளை செவ்வைப்படுத்தி கொண்டிருக்கிறீரே நீர் மனுஷருடைய விருப்பத்திற்கும் பிசாசுடைய விருப்பத்திற்கும் எங்களை ஒப்பு கொடுக்கவில்லையே உமக்கு நன்றி நன்றி ராஜா நன்றி ஆண்டவரே நன்றி எல்லா சபையாய் நன்றி செலுத்துங்களே அப்பா எங்களை இதுவரைக்கும் நடத்தினீரே உமக்கு நன்றி ராஜா இதுவரைக்கும் எங்களை கைவிடவில்லையே உமக்கு நன்றி ஆண்டவரே அப்பா ஆண்டவரே இந்த இரண்டு மாதங்களோ ராஜா நீர் எங்களை தூக்கி சுமந்து வந்திருக்கிறீரே எங்களை தனியாய் விடவில்லையே தகப்பனே எத்தனையோ பரிசுத்தவான்கள் கூட அழிந்திருக்கிறார்கள் ஆனாலும் பாவிகளாக எங்களுக்கு ஜீவனை கோட்டி கொடுத்து எங்களை தகுதிப்படுத்தி கொண்டிருக்கிறீரே உமக்கு நன்றி ராஜா எங்களை அலைந்து திரிய விடாமல் தகப்பனே உம் சமூகத்திலே ஏகோபித்து ஆராதிக்க நீர் உதவி செய்திருக்கிறீரே உமக்கு நன்றி தகப்பனே நன்றி ராஜா நன்றி அப்பா நீர் செய்த நன்மைகளை நாங்கள் நினைக்கிறோம் ராஜா நீர் பாராட்டின தயவை நாங்கள் எண்ணி துதிக்கிறோம் தகப்பனே அப்பா ஒரு கூட்டமாக எங்களை நீர் உமக்கென்று ஏற்படுத்தி எங்கள் நடுவுலே உள்ளாவை கொண்டிருக்கிறீரே சாபங்களையும் கட்டுகளையும் உடைத்துக் கொண்டிருக்கிறீரே உமக்காய் நீர் எங்களை பூரணப்படுத்தி கொண்டிருக்கிறீரே எங்கள் இருதயங்களை வணைந்து கொண்டிருக்கிறீரே ராஜா நன்றி அப்பா நன்றி 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 தகப்பனே எங்கள் சபையின் மீது ரத்தம் தெளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதே ஒரு சுத்திகரிப்பு நடந்து கொண்டிருக்கிறதே உமக்கு நன்றி ராஜா இந்த ஸ்தலத்தை நீர் உமக்கென்று ஏற்படுத்தி இருக்கிறீரே ராஜா நன்றி தகப்பன இந்த மகிமையின் தேவன் மகிமையா எங்கள் நடுவிலே வாசம் செய்து கொண்டிருக்கிறீரே உமக்கு நன்றி தகப்பனே நன்றி ராஜா நன்றி அப்பா நன்றி தகப்பனே நன்றி அப்பா இந்த வேளையிலே அநேகருடைய காயங்களை ஆற்றி கொண்டிருக்கிறீரே அப்பா அந்த ஆணிப்பா இந்த கரத்தால் தொட்டு தொட்டு ஆற்றி கொண்டிருக்கிறீரே உமக்கு நன்றி அப்பா நன்றி தகப்பனே நன்றி ராஜா நன்றி அப்பா நன்றி தகப்பனே ஓ நொறுங்குட்ட ஆவிகளை தேற்றி கொண்டிருக்கிறீரே உமக்கு நன்றி ராஜா உடாய்த்த ஆத்துமாக்களை வந்து பலத்தால் இடை கொண்டிருக்கிறீரே உமக்கு நன்றி தகப்பனே நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் என்பதை உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறீரே உமக்கு நன்றி ராஜா உம்முடைய ஆவியங்கள் நடுவுலே ஊற்றி கொண்டிருக்கிறீரே உமக்கு நன்றி ஷலகபோஷி காலகாஷி கிதிரி விரி கோஷியா கரதரபோ ரிக்கபபபப ஷலபோ ரக்கபோஷி கேதேர வஷ்யந்தரபோ ரிக்கிதிரி பி ஓ ரிக்கபபப ஷக்கபர தூர பாவிக்குள்ளாக்குங்கப்பா ஆவிக்குள்ளாக்குங்க தகப்பனே ஓ செத்து போயிருக்கிற ஆவிகள் உயிர்ப்பிக்கப்படட்டும் தகப்பனே ஓ ஆண்டவரே நொறுங்குட்ட ஆவிகள் உமக்குள் திட்டமாக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால் ஷக்கபோ ஷிதிரிபி எங்கள் தேவனுக்கு நேரா எங்கள் ஆவி ஆத்துமா திருப்பப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால ஓ எல்லா மாம்சத்தின் சிந்தைகளும் இயேசுவின் நாமத்துல வெளியேறட்டும் தகப்பனே ஓ ஆண்டவரே இந்த ஜனம் ஆவியோட ஆராதனை செய்கிற ஜனம் இந்த ஜனத்தை பிசாசனவன் கட்டுப்படுத்த கூடாதுப்பா இந்த ஜனம் விடுதலையோடு ஆராதிக்க வேணும் தகப்பனே நீர் உதவி செய்யுங்கப்பா உதவி செய்யுங்க ராஜா உதவி செய்யுங்க தகப்பனே முறுவறுப்பின் ஆவிகள் வெளியேறட்டும் சோர்வை கொண்டு வருகிற ஆவிகள் வெளியேறட்டும் ஆண்டவரே பலவீனப்படுத்துகிற ஆவிகள் வெளியேறட்டும் குற்றப்படுத்துகிற குற்ற மனசாட்சிகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினால ஓ நாங்களோ இரத்தத்தாலே கழுவப்பட்ட ஜனம் நாங்களோ மீட்டெடுக்கப்பட்ட ஜனம் ராட்டுக்குட்டியோட இரத்தத்தாலே தோய்த்தெடுக்கப்பட்ட ஜனம் இந்த தேசத்தில் இருக்க கட்டப்பட்ட மனிதர்கள் எல்லாம் கட்டவிழ்க்கப்படணும் தகப்பன எழுப்புதல் தீ எங்கள் சபையிலிருந்து ஆரம்பிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால அக்கினியாய் மாற்றுங்க ராஜா ஆண்டவரே இந்த தேசத்தை பற்றி பிடிக்கட்டும் அப்பா
ஆண்டவரே அழிவுக்கு நேராய் போயிருக்கிற ஆத்துமாக்கள் திருப்பப்படட்டும் தகப்பனே. சேர்ந்து பாடுவோமா, ஒரு ஜபமாக இந்த பாடலை பாடுவோமா. கட்டப்பட்ட மனிதர் அல்ல, கட்ட வீழ்க்கப்படணும். பானூர் தாகத்தோடு ஒருவரும் சும்மா இருக்க வேண்டாம். நமக்கே இத்தனை பாடுகள் இருக்கும் போது கொஞ்சம் கூட ஆறுதல் இல்லாமல் தேவன் அற்ற ஜனங்கள் எத்தனையாய் பாடுபடுவார்கள், எத்தனையாய் சாபங்களுக்குள்ள கிடக்கிறாங்க. அந்த ஜனங்களை நினைத்து ஒரு கரிசனையோடு இந்த ஆறுதலை அவர்களும் பெற்றுக்கொள்ளணும். உங்க குடும்பங்களை மாத்திரம் நினைங்க, உங்க சுற்று வட்டாரத்தை மாத்திரம் நினைச்சு இந்த பாடலை பாடுவோமா, ஒரு ஜபமாக தாகத்தோடு செய்வோமா. சூத்திரம் ஆண்டவரே. கட்டவிழ்க்க பாட வேண்டும், காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும், கத்தருமை காட வேண்டும், காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும், கத்தருமை காண வேண்டும். எழுப்புதல் பரவட்டுமே, எங்கும் பற்றி ஏறியட்டுமே. எழுப்புதல் தீ பரவட்டுமே, கட்டவிழ்க்க பாட வேண்டும், காயப்பட்ட மனிதனெல்லாம் கல்வாரி வர வேண்டும், கத்தருமை காண வேண்டும். தேவா வேண்டும், பாவங்கள் சாபங்கள் பாரத தேசத்தில் மறைய வேண்டும், எங்கள் பாரத தேசத்தில் மறைய வேண்டும். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்க பாகத்தோடு கண்ணீரோடு சொல்லுங்க, காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும், கத்தருமை காண வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும், கத்தருமை காண வேண்டும். அறியாமை இருள் நீக்கி அதிசய தேவனை காண வேண்டும், அறியாமை இருள் நீக்கி அதிசய தேவனை காண வேண்டும், அதிசய தேவனை காண வேண்டும். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்க பாட வேண்டும், வல்லமை ஊற்றப்படட்டும் ராஜா. காயப்பட்ட மனிதரெல்லாம் சுற்றுப்புற பகுதிகளிலே ஊற்றப்படட்டும், கல்வாரி வர வேண்டும், கத்தருமை காண வேண்டும். எழுப்புத
தாருமே தேசத்தை உமக்காய் அழைக்கிற
அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே ஆண்டல் கொட்டி உமக்காய் எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே ஆண்டல் கொண்டு உமக்காய் எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே ஆண்டல் கொண்டு உமக்காய் எழும்பிட பெந்தெகொஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் ஆவுகள் பொழிந்திடுமே பெந்தெகொஸ்தே நாட்கள் செய்தது போல அக்கினியின் ஆவுகள் பொழிந்திடுமே அப்போஸ்தல நாட்களில் செய்தது போல இன்னும் செய்ய வேண்டுமே அப்போஸ்தல நாட்களில் செய்தது போல இன்னும் செய்ய வேண்டுமே ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே உமக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேனென்று வாக்கு தந்த ஆவியை ஊற்ற வேண்டுமே மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேனென்று வாக்கு தந்த ஆவியை ஊற்ற வேண்டுமே நீச்சலாடம் கொண்டு சென்று நீத செய்யுமே நதியாய் பாய்ந்திடுமே நீச்சலாடம் கொண்டு சென்று நீத செய்யுமே நதியாய் பாய்ந்திடுமே மறப்பதில்லை உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை நம்பினோரை நீ மறப்பதில்லை உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை உடைந்த பாத்திரம் என்று நீ அவரையும் தள்ள